விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. திராவிட இயக்க முன்னோடிகளில் ஒருவரான சத்தியவாணி முத்துவின் 100வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சத்தியவாணி முத்துவின் நினைவுகளை பகிரும் தொகுப்பை பார்க்கலாம். 1949 செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சென்னை ராயபுரத்தில் உள்ள ராபின்சன் பூங்கா ஒரு சரித்திர நிகழ்வை கண்டது. திராவிடர் கழகத்திலிருந்து பேரறிஞர் அண்ணா உள்ளிட்டோர் பிரிவதாக முடிவெடுத்ததற்கு அடுத்த நாளில் ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய அரசியல் இயக்கம் தோன்றியது. அப்போது அங்கிருந்த இளம் தலைவர்களில் ஒரே ஒரு பெண்ணாக கலந்து கொண்டவர் 26 வயதான சத்தியவாணி முத்து. 1957 திமுகவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், 1967 திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது முதல் பெண் அமைச்சர் என்ற பெருமைகளை பெற்றவர் சத்தியவாணி முத்து. இளம் வயதிலேயே பெரியார் இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட இந்த ஹோமியோபதி மருத்துவர் திராவிட நாடு, இந்தி எதிர்ப்பு, குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கேற்று சில முறை சிறைக்கும் சென்றிருக்கிறார். வயிற்றில் கருவை சுமந்து கொண்டு இருமுறை சிறை காலத்தை கழித்தவர். நான் ஒரு கர்ப்பிணியாக நிற கர்ப்பிணியாக இருந்தபோது கூட அறிஞர் அண்ணா அறிவித்த தொலைவாசி போராட்டத்திலே 1967 பங்கேற்று சிறை சென்று சிறையிலேயே அவருக்கு குழந்தை பிறந்ததெல்லாம் பத்திரிகையை நான் பார்த்து அந்த திருவர இயக்கத்திலே நாங்கள் எல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தபோது படித்திருக்கின்றோம். மேடையிலே அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிற மேடையில் ஒரு மகளிர் பேசுகிறார் சொன்னால் அம்மையார் சத்தியவாணி முத்துவாக இருக்க முடியும். திமுக 1957 முதல் முறை தேர்தல் களம் கண்டபோது தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 பேரில் ஒரே பெண்ணாக சட்டப்பேரவையில் நுழைந்தார். பெரம்பூர் தொகுதியில் இருமுறை வெற்றி பெற்றவர். ஒரு கல்லூரி வேண்டும் என்று கலைஞர்கள் திமுக ஆட்சியிலே அவர்கள் வாதாடி அந்த கல்லூரியை அங்கு அமைத்து அதற்கு அம்பேத்கருடைய பெயரை சுட்டி அந்த கல்லூரி அங்கு வந்த பிறகுதான் பெரம்பூர் மற்றும் வடசென்னையில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் எல்லாம் கல்வி உயர்கல்வி பெறுவதற்கு மிகவும் உதவியாக இருந்த கல்லூரி அந்த கல்லூரி. 1967 பேரறிஞர் அண்ணா அமைச்சரவையில் சத்தியவாணி முத்து பட்டியலின மக்கள் மேம்பாடு, பெண்கள் குழந்தைகள் மேம்பாடு, செய்தி தகவல் துறை அமைச்சராக இருந்தார். திராவிட இயக்கத்திலேயே முதல் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பெருமையும், முதல் மாநில அமைச்சர் என்கிற பெருமையும், முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் பெண்மணிகளில் முதல் பெண்மணி என்கிற பெருமையும், அதே போல முதல் தமிழகத்தை சார்ந்த முதல் பெண் அமைச்சர் என்கிற பெருமையும் அவருக்கு உண்டு. அந்த வகையிலே அவருடைய பங்களிப்பை நினைவு கூர்ந்திட வேண்டிய ஒரு கட்டமாக இந்த 100வது விழாவை நாம் பார்க்கிறோம். இந்த 2023 பிப்ரவரி 15 அவருடைய 100வது நாள். அவருக்கு உரிய சிறப்பை திமுக அரசு செய்ய வேண்டும் என்பதை தோழமையோடு நாங்கள் முன்வைக்கிறோம். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கருணாநிதி திமுக தலைவராக பொறுப்பேற்ற நிலையில் சத்தியவாணி முத்து பல பிரச்சனைகளில் விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார். முரண்பாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் தலைதூக்கிய நிலையில் 1974 திமுகவிலிருந்து சத்தியவாணி முத்து விலகினார். பின்னர் தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் என்று தனி கட்சி கண்ட அவர் 1977 கட்சியை கலைத்துவிட்டு அதிமுகவில் இணைந்தார். அவருடைய இந்த 100வது பொழுதில் அவரை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஒரு பெண் அரசியல் களத்தில் உள்ளே நுழைந்து ஒரு சமூக மாற்றத்திற்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களை கைதூக்கி விட வேண்டும் என்ற கருணை அடிப்படையிலும் பணியாற்றியது உள்ளபடியே பெருமைக்குரிய தருணமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். மாநிலங்களவை உறுப்பினராகவும் சரண் சிங் அரசில் சமூக நீதிக்கான அமைச்சராகவும் மத்திய அமைச்சரவையில் பணியாற்றினார். எம்ஜிஆர் மறைவுக்கு பின் மீண்டும் திமுகவுக்கு திரும்பிய சத்தியவாணி முத்து பின்னர் தீவிர அரசியலில் இருந்து விலகினார். 1999 நவம்பர் 11ஆம் தேதி சத்தியவாணி முத்து காலமானார்.
விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.